நாமத்தை சொல்வதற்கே எனக்கு அறிகுதை இல்லாதவன். உன் நாமத்தை சொல்லி ஆசி பெற்றிருக்கிறான். நம்பகுடி சித்தருக்கு பல ஞானிகள் உன் திருவடியை பூஜித்து நாமத்தை சொல்லி சித்தி பெற்றிருக்கிறான். நானும் உன்னை பற்றி புரிந்து கொள்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இருந்தாலும் அருவருக்கத்தக்க நான் நேராகவே பார்க்கவே என்னை பார்க்கவே உனக்கு அருவறுப்பாக இருப்ப அருவருக்கத்தக்க நான் என்னை பார்த்து உன் புனிதமான திருவடி என் செருமையை வைத்து ஆசி வழங்கும்படி கேட்கிறேன் என்று கேட்க வேண்டும். இந்த வேண்டுகோளை அவன் சொன்னானா அவன் கடவுள் தன்மை அடைவான். எப்போது வரும் இந்த வேண்டுகோள் எப்போது வரும் என்றானா அதே ஆசான் அகத்தீசன் ஆசி இல்லாமல் வராது. அகத்தீச நாமத்தை சொல்லி சொல்லி என்னெடுக்கிற பலகீனங்களை உணரவும் திருவடியை பூசித்து ஆசி பெறவும் எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும். உன் நாமத்தை சொல்லி ஆசி பெற எனக்கு அருள் செய்ய வேண்டும். கேட்க வேண்டும் அடியேன் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும். அடியேன் திருவடியை பூசித்து ஆசி பெற்று ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும். என் அகம் புறமுயிரினை காப்பாற்ற வேண்டும். என்னுடைய இருக்க பல நான் செய்த பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் தீர வேண்டும். உன் புண்ணியவானாகிய உன் திருவடி பூஜை ஆய்வு பெற வேண்டும் என்று பல ஆண்டுகள் பூஜை செய்தால் அன்றி இந்த வார்த்தையை ஆசான் கேட்க மாட்டான். நான் ஒரு சொறி பிடித்த நாய், அழுகிய நாய், துர்நாற்றம் உள்ளவன், அருவருக்கத்தக்கவன். இந்த பாவியையும் மன்னித்து உன் பொன்னான திருவடியின் சரி மீது வைத்து அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற அந்த வேண்டுகோள் புண்ணியவானுகளுக்குத்தான் வரும். அல்லது யாரோ சொல்லித்தர வேண்டும். ஆகவே ஞானிகளை பூஜித்தால் அன்றி அத்தனை பேரும் ஒரே தன்மை புண்ணியவான் தான். புண்ணியம் செய்யாமல் யாரும் ஞானியாக முடியாது. ஆகவே புண்ணியவானை பூஜித்து நாம் ஜென்மத்தை கடைத்தேற்றுக் கொள்ள வேண்டும் தான் இந்த சங்கம். இந்த சங்கம் வந்து அற்புத அன்பர் மாதம் சொன்னார் 1000 திருமணம் என்று 1154 திருமணம் என்று எல்லாம் செய்யலாம். எல்லா சொன்ன வேதம் வந்து அன்பர் ஒரு கனகசூபரன் சொன்னார் வேண்டிய அங்கத்தெல்லாம் செய்து மீண்டும் முயலப்படுனார். விரும்பியதெல்லாம் கைகூடும். யார் ஆசான் அகத்தீசன் நினைத்தால் முற்று பெற்ற முனிவன் அல்லவா? எதை வேணாலும் செய்வார். அவர் எதையும் செய்வார். எதாவது அவங்களுக்கு என்ன போகிற போக செய்வாங்க. அப்படியே மரணமில்லை பெருவாள் தரக்கூடியவங்களுக்கு அது பெருசுது எல்லாம் செய்வாங்க. ஆகவே ஆசான் அகத்தீசனையும் நந்தீசனையும் திருமூல தேவனையும் காலாங்கிநாதையும் போகமகாரிஷியையும் ராமலிங்க சுவாமிகளையும் மாணிக்க வாசகரையும் பூஜித்து இல்லறத்தார்கள் தன்னுடைய குறையை தீர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா காலம் சரியில்லை, கடன் சுமை இருக்குது, விவசாயம் சரியில்லை, சரியாக மழை இல்லை. அவரவர்கள் ஆசா ஞானிகளை வணங்கி நாம் காலமுறை எந்திரிக்கும்போது சொல்லுங்க. படுக்கும்போதே வீழ்ந்து வணங்கி தான் படுக்கணும். சாசாமி வீழ்ந்து வணங்கி தான் படுக்கணும். எந்திரிக்கும் போதே வேறு எந்த நினைப்பு இருக்கக்கூடாது. அப்போவே குளிக்கணும் குளிக்கணும் அப்புறம் அதை அவங்க தெரியும். அவங்களெல்லாம் இல்லாதானுங்க அவங்களாம் அவரும் இல்லாதார்கள் தான். சாசாமி வீழ்ந்து வணங்கி அடிமை ஏற்று அருள் செய்யணும்னு கேட்டு வீழ்ந்து வணங்கி காரியம் செய்தால் அவன் ஞானியாவான். அகத்தீசனை பூஜை செய்து அவரது திருவையை பூஜை செய்து ஆசைப்பட்டு அவன் ஞானியாவான். அவன் பாவங்கள் தீரும். பாவம் தீர்ந்தால்தான் வறுமையில்லா வாழ்வு வரும். வறுமை ஒரு மனிதன் பொல்லாத வறுமையே பாவமாகும். பிள்ளை நோய் தீராத நோய் இருந்தால் அது பாவமாகும். குடும்பத்தில் அமைதி இல்லை பாவம். குடும்பத்தில் அமைதி இல்லை அமைதி இல்லாமல் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.